கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே காதல் திருமண விவகாரத்தில் மாமனாரால் கொடூரமாக அறிவாளால் வெட்டப்பட்ட இளம்பெண் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரையில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் அனுசுயா அறமறியாக தாக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது சேலம் அரசு மருத்துவம் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனுசியாவிற்கு கை மற்றும் தலையில் பலத்து அடிபட்டுள்ளது. இதற்கு இன்று காலை மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து அவர் கண்காணிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யவும் சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையில் அனுசியாவிடம் வாக்குமூலம் பெற உத்தரவிடப்பட்டது. இதன் பேரில் சேலம் அசம்பட்டி பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருக்கும் N3 மாஜிஸ்ட்ரேட் தங்க கார்த்தியா இன்று காலை சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்தார். பின்னர் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இளம்பெண் அனுசியாவிடம் வாக்குமூலம் பெற்று சென்றுள்ளார். இது தவிர கிருஷ்ணகிரி மாவட்ட தனிப்படை போலீசாரும் அனுசியாவிடம் விசாரித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அனுசியாவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி, தம்பி புஷ்பராஜ் ஆகியோர் அனுசியாவிடம் இருந்து அவரை கவனித்து வருகிறார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் அனுசியாவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி கூறும்போது தற்போது மருத்துவமனையில் அனுசியா தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், ரத்தம் செலுத்தப்பட்டிருக்கிறது, போலீசார் விசாரணை செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனுசியாவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ட்ரீட்மெண்ட் எல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இந்த கை வந்து கட்டாயிருங்க, கை கட்டாயிருக்கு. அந்த கட்டானதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரத்தம் ஏற்றிருக்காங்க காலையில். இப்போ ஜட்ஜி மேடம் வந்துட்டு ஹைகோர்ட்லேருந்து வந்துட்டு வாக்குமூலம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு போனதுக்கப்புறம் தான் என்னென்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த கிரிட்டிக்கல் மூடில் தான் இருக்குது. இன்னும் பொண்ணு நல்ல நிலைமைகளில் வரல. பார்த்தோம், ஒன்றும் பேச முடியல. இப்போ பொண்ணால் பேச முடியல. நாங்கள் கிட்ட போய் பார்க்கணும்ல, எங்களால் பார்க்க முடியல சார். பார்க்குற அளவுக்கு இல்லை. மேற்கொண்டு என்ன போலீஸ்காரங்க சரியான முறையில் ஆக்ஷன் எடுக்கலனாக்கா நாங்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமா அவர்கள்னா நாங்கள் பிரச்சனை கொண்டு போகலான்ட்டுருக்கோம்.